Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா RD அதாவது recurring deposit பத்தி தான் பார்க்க போறோம். Recurring depositல பாத்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க்லயும் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ்லயும் இருக்கு. ஸோ இதில் வந்து பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்றதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சூப்பரான சேவிங்ஸ்னு கூட சொல்லலாம். மந்த்லி மந்த்லி நம்ம 500லேருந்து மினிமம் டெபாசிட் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேங்க்கில் வந்து உங்களுக்கு எல்லா பேங்க்லேயுமே இந்த ஆர்டி வந்து நம்ம போடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க்கில் நீங்கள் போடுறீங்க, நமக்கு ஆர்டி ஸ்கீம் வந்து இருக்குது, சேவிங் ஸ்கீமு. ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து எந்த பேங்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள், அந்த பேங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 500 நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, இதில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட சேவிங்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க்கில் கொடுக்குறாங்க 7.5% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதுவே வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 5.8% தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளானோட டென்யூர் தான் பார்க்க போகிறோம். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம 6 மந்த் வரைக்கும் போடலாம். 6 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம வந்து போடலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து உங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் வந்து நமக்கு ஒரு 6 மந்த் வரைக்கும் போதும், இல்லை 1 இயர் வரைக்கும் போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் போடலாம். இல்லை பேங்க்லேயே கூட நீங்கள் 5 இயர்ஸ்க்கு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டியில் எவ்வளோ அமௌண்ட்லேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 500, அது வந்து பேங்க்கில். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ருபீஸ்லேருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கெல்லாம் வந்து இப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ்க்காக இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை கோல்டு லோன் இருக்குது அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை வந்து ஹோம் லோன் இருக்குது அதுக்கு நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் எழுதியிருக்கேன், ஸ்கூல் ஃபீஸ்க்காக நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஒரு எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் பசங்களை அப்படின்னும் போது நமக்கு வந்து ஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் வந்து ஸோ நம்ம ரீஓப்பன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சடனாக வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஜூனில் வந்து நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம், இப்போ நெக்ஸ்ட்டு ஜூனுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும் அப்படின்னும்போது இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு 15,000 வந்து நமக்கு ஃபீஸ் சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த 15,000 வந்து நம்ம 12 டிவைட் பண்ணிக்கலாம். 12 டிவைட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஆர்டியாக கன்சிடர் பண்ணி நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி டெபாசிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இப்போ ஜூன் மந்த் அப்படின்னும்போது நம்ம ஜூனில் ஸ்டார்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஜூனுக்கு வந்து நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு நமக்கு அந்த இதுவும் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த அமௌண்ட் நம்ம கைக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம், ஃபீஸ் கட்டுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு நர்வஸ்னஸ் இருக்காது, நமக்கு ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அதை வந்து நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்டியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட். இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணி 1 இயர் ஆர் 2 இயர் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் 7 டேஸ்லேருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஐடியாஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இல்லை கோல்டு லோன் இருக்குது அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த பிளான் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.